அனைவருக்கும் வணக்கம். இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் மதன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட்டில் ஆன்லைன் கான்ஃபரன்ஸஸ் வந்து எப்படி நடத்துறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மீட் சாஃப்ட்வேர் வந்து நம்ம ப்ரௌசர்லேயே நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் எனேபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ஃப்ரீ ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நம்ம உடனடியாக வந்து நம்ம கூகுள் மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அல்லது இன்னொரு மீட்டிங்கில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் ஆகிட்டீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஸ்டார்ட் மீட்டிங், ஜாயின் எ மீட்டிங். ஸோ இந்த ஜாயின் எ மீட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாராவது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை இதில் பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மீட்டிங்குள்ளே ஜாயின் ஆகிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த இடத்துல நீங்களே ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் அ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மீட்டிங்கை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்க முடியும். சரி, நம்ம இதில் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளஸ் எப்படி வந்து அந்த மீட்டிங்குக்கு அடுத்தவங்களை இன்வைட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அ மீட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரௌசர், அதாவது ஒரு டேப் வந்து தனியாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இதில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, ஜாயின் நவ் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஜாயின் நவ், இன்னொன்று ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதில் கேமரா, மைக் இதெல்லாம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஜாயின் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மீட்டிங் எனேபிள் ஆயிரும். இந்த மீட்டிங் எனேபிள் ஆனதும் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆட் பீப்புள் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் யாரோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் தெரியுதோ, அவங்க யாரெல்லாம் நீங்கள் இதில் பார்ட்டிசிபெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோடதை ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்வைட் பண்ணிக்க முடியும். அல்லது மேலே ஒரு ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, காப்பி எ லிங்க். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, காப்பி பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்லேயோ அல்லது இண்டிவிஜுவல் இமெயில்ஸாகவும் நீங்கள் வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லா கான்ஃபரன்ஸ் சாஃப்ட்வேர்லையும் இருக்கிறது மாதிரி தான், மைக்கை மியூட் பண்ணுறதுக்குள்ளது இருக்குது. அடுத்து வந்து மீட்டிங்கிலேருந்து லீவ் ஆகிறதுக்கு உண்டான ஹேங் அப் பட்டன் இருக்குது. ப்ளஸ் கேமராவை வந்து டேன் ஆன் டேன் ஆஃப் பண்ணுறதுக்குண்ட ஒரு பட்டனும் இருக்குது. இதில் வந்து கண்ட்ரோல் இ அப்படிங்கிறது கேமராவை வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் உண்டான ஷார்ட்கட் கீ. மைக்குக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. ஹேங் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஷார்ட்கட் இல்லை. அடுத்து நீங்கள் ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஸ்க்ரீன் ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரெசன்ட் நவ். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ரெசன்ட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் ஸ்க்ரீன், எ விண்டோ, குரோம் டேப், இந்த மூணு ஆப்ஷன் வரும். ஏதாவது ஒரு குரோம் டேபை மட்டும் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அல்லது ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை மட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்து என்டையர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த என்டையர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, என்டையராக இந்த ஸ்க்ரீன் என்ன தெரியுதோ உங்கள் டெஸ்க்டாப்பில் அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பாருங்கள். மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் என்னென்னா ஷோ எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது என்னென்னா பார்ட்டிசிபென்ட்ஸ், ஜூம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் யாரெல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்கு சைடில் ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சேட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீப்புள்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இன்வைட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வைட் பண்ணும்போது இன்வைட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு யாரோட மெயில் ஐடியெல்லாம் வேணுமோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து இதில் இன்வைட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு யூசர் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்க. கனெக்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா அவங்க கனெக்ட் ஆன டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வருது. அவங்க வந்து மியூட்டில் இருக்கிறாங்க. இது அன்மியூட் பண்ணுறதுனா இதை நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட வீடியோ கால் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் அதை அவங்கள வந்து டாப்பில் பின் பண்ணி வைக்கிறது, எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அவங்கள ரிமூவ் பண்ணுறதுனாலும் ரிமூவ் பண்ணலாம். இந்த மைனஸ்
பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள அந்த மீட்டிங்லேருந்து அவங்கள ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜூம் இந்த மாதிரி ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான். இது போக இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மீட்டிங் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, கிளிக் பண்ணால் அதனுடைய லிங்க் வந்து காப்பி ஆகும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது ஒரு ஃபைல், நீங்கள் ஃபைல் ஷேரிங்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபைல் ஷேரிங் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் நீங்கள் அனுப்புறதுனாலும் இந்த அட்டாச்மெண்ட் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும்னா அந்த ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக் குரூப்லேயோ கூட நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து நீங்கள் இதில் இன்வைட் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இப்போ நம்ம மீட்டிங்லேருந்து லீவ் பண்ண போகிறோம். எப்படி லீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மீட்டிங்லேருந்து லீவ் ஆகும். கடைசியாக வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்ன ரேட்டிங் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன ரேட்டிங்ஸ் தேவையோ அந்த ரேட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குண்டான கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, இது கடைசியாக நம்ம கூகுள் மீட் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. இது எவ்வளவு நாளைக்கு ஃப்ரீ, இப்போ இந்த வீடியோவில் கூகுள் மீட்ஸை பற்றின மற்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். கூகுள் மீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஃப்ரீ யூசர்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்கை 24 hours வந்து நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, September 30th வரைக்கும் தான் நீங்கள் வந்து இதை 24 hours நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். September 30th வரைக்கும் நீங்கள் வந்து இதை 24 hours யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ யூசருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 participants தான் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் வச்சுக்க முடியும். அந்த மீட்டிங்குமே ஒரு பெர் மீட்டிங் 60 minutes வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். நம்ம ஜூம் இதிலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 minutes இருக்கும். இது வந்து ஒரு 20 minutes எக்ஸ்ட்ரா 60 minutes வந்து ஒரு மீட்டிங் நடத்திக்க முடியும். தட் மீன்ஸ் ஒரு 1 hour வந்து நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். அப்போ நான் வந்து எனக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு சில பிளான்ஸை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ யூசர்ஸ் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour தான் நடத்த முடியும். இப்போதைக்கு வந்து 24 hours ஃப்ரீயாக நடத்தலாம். 100 participants தான் பண்ண முடியும். ஆனால் நம்பர் ஆஃப் மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் நடத்திக்கலாம். ஸோ இதில் ப்ரௌசர்லேயே நம்ம நடத்தலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது போக அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $10 ஒரு யூசருக்கு வந்து $10 USD கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் வந்து 300 hours லென்த்தில் நடத்திக்க முடியும். 150 participants வந்து வச்சுக்க முடியும். மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதுபோக அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் $20 USD வச்சுருக்காங்க. ஸோ 20 USD 300 hours தான் ப்ளஸ். ஆனால் மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 participants வச்சுக்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கூகுள் டிரைவில் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் இது வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கூகுள் மீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களை தாண்டி இதில் கூகுள் மீட்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் கைகளில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.